வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், ஹிஸ்ட்ரி பாலாஜிகம்ன கந்தசாமி. டிஎன் டெட்டு ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட் இருக்காங்க. முக்கிய பகுதிகள் அப்படின்னு சொல்லி நம்ம டெய்லி நம்ம காலையில் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இதில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்ற ஏரியாவிலேருந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சில தகவல்கள் பாருங்கள். இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 3-4 பர்டிகுலர்ஸ் இருக்குது, இதில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் அல்லது 2 கொஸ்டின்ஸ் வரும். சரி, இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பட்டிமன்றம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். பட்டிமன்றம் ஆக்சுவலி இங்கே கொடுத்துருக்குறது பார்த்திங்கன்னா, பட்டி மண்டபம் அப்படிங்கிறது இலக்கியங்களில் வந்துட்டு இருக்கக்கூடிய வழக்குகள். இலக்கிய வழக்குப்படி பட்டி மண்டபம் அப்படின்னு சொல்கிறது. இன்றைக்கு பேச்சு வழக்கில் வந்து பட்டி மன்றம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, எந்தெந்த நூல் இந்த பட்டிமன்றத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மகநாட்டு நன்னாட்டு. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கூடிய விஷயம், சிலப்பதிகாரத்தில் பட்டிமன்றம்ன்ற வார்த்தை வந்திருக்குங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு? மகத நன்னாட்டு வாழ்வாய்வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டிமன்றம். பா பா அப்படின்னு மைண்ட் வச்சுக்கணும். பட்டிமன்றம் சிலப்பதிகாரம் பார்த்தீங்களா, பகைப்புறத்து பட்டிமன்றம் பதிகாரம். ஸோ பா அப்படின்னு வரும்பொழுது பார்த்திங்கன்னா, நமக்கு இதை சாட்டாக மைண்டில் வச்சுக்கிறதுக்கு ஒரு இதை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பட்டி மண்டபத்து அறிந்து ஏறு மின். பட்டி மண் மின் மணி, புரியுங்களா? மணிமேகலை. பட்டிமன்றத்து பாங்கு அறிந்து ஏறு மின் மண். பட்டிமண், இந்த பட்டிமண் அப்படிங்கிற வார்த்தை இங்கெல்லாம் கூட வந்துருக்கு, அந்த மண் அப்படிங்கிறது அங்கேயும் வந்திருக்கு. பட் மணிமேகலை மின் மணி மண் இப்படின்னு மைண்டில் வச்சுக்கலாம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், திருவாசகத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகள். பட்டிமண்டபம் ஏற்றினோடு இவ்விரண்டும் அரியணியே, அதாவது ஏற்றினை ஏற்றி எட்டி ஏ வாசகம், திருவாசகம் ஏறி 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 திரு அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுக்கணும். ஏற்றி திரு ஏறு, புரியுங்களா? இந்த ஏறி வந்தால் திரு அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க, ஏறு திரு. சரி, நெக்ஸ்ட், பன்னாரும் கலைதெறி பட்டிமன்றம் கம்பராமாயணம். கலைதெறி கலை கம்ப காக்கா இப்படி மனசில் வச்சுப்பாங்க. இந்த எழுத்துக்களை கான்சென்ட் பண்ணி மனசில் வச்சுக்கோங்க. அதாவது பன்னரும் கலைதிரி பட்டி மண்டபம் கம்பராமாயணம் பாலகண்டம் நாகர படத்தில் வரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அது விட்டுருங்க, அந்த பக்கம் இருந்தாலும் கலை காக்கான்னு வச்சுக்கோங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே. இது நன்னூலை இயற்றிய இலக்கணப்பில் ஒரு பவணந்தி முனிவர் சொன்னது. பவணந்தி முனிவர் பழசு புதுசு புதுசு பா பா பூ இந்த மாதிரிலாம் மெயினில் வச்சுக்கிட்டோம்னா பவணந்தி அப்படின்றத நம்ம வச்சுக்கலாம். கண்டிப்பாக இதில் ஒரு கொஷின்ஸ் நமக்கு இருக்குது. இந்த மாதிரி ஏரியாக்கள் இருந்த கேள்விகள் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்த ஒரு டைட்டிலாக இந்த மின் பொறியாளர்கள் பற்றி, அதை நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றி கண்டிப்பாக ஒவ்வொரு கொஷின் நமக்கு இருக்குது. அதில் சித்தாரா செயலியை உருவாக்கியதில் சிவனை மின் பொறியாளர் என்று பாராட்டியவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள், சரிங்களா? அப்துல் கலாம் வந்து பார்த்திங்கன்னா 11வது குடியரசுத் தலைவராக இருந்தார். தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர், ஏவுகணை நாயகன், இந்திய ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம். இதை நான் இவ்வளோ ஜம்ப் ஆகிறேன் அப்படின்னா, இவரை பற்றி நிறைய தகவல் நம்ம படிச்சிட்டோம். ஸோ திருக்குறள் மாதிரி திருவள்ளுவரை பற்றி படிக்கிற மாதிரி அப்துல் கலாம் ஐயாவை பற்றி படிக்காதவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு சிறப்பானவர் அவர். அதனால் இதுக்கு நம்ம ஷார்ட்கட் தேவையில்லை, இது நீங்கள் டக்குன்னு அப்படியே பார்த்தாலும் மைண்டில் வச்சுக்கலாம். இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். சரி, அடுத்து பாருங்கள், புகழுக்குரிய நூலகங்கள் அப்படிங்கிறத இங்கே நம்ம அடுத்த ஒரு டைட்டில் எடுப்போம். இப்போ அதில் பாருங்கள், சிவன் பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு, அதில் அப்துல் கலாம் ஐயா பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை பற்றி நம்ம பின்னாடி படிக்க வரோம். பட் இதுக்கிடையில் இன்னொரு தகவல், இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக படித்து கண்டிப்பாக இதில் எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்ட்டு. புகழுக்குரிய நூலகங்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் வந்து தஞ்சை சரஸ்வதி மகால், சரிங்களா? பழமையான பழசு சரஸ்வதி சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நேரில் சாமி பார்த்துக்க முடியாது. ஸோ இருந்தாலும் சரஸ்வதி சாமி ரொம்ப பழமையான சாமி அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வச்சுருந்தோம். பழமையான நூலகம் அப்படின்னு மைண்டில் வந்துடும். இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் இங்கு பாதுகாக்கப்படுகிறது. இது ஒரு மெசேஜ். இது உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் சென்னை எழும்பூர் நூலகம். படித்து படித்து அதிகமான நூல்களை படித்து அப்படி எழும்பாய் போயிட்டார் அப்படின்னு மனசு வச்சுக்காங்க. கன்னிமர நூலகம், எழும்பூரில் இருக்கக்கூடிய கன்னிமர நூலகம். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் நடுவண நூலகம். திருவனந்தபுரம் முதல் நூலகம், திருவனந்தபுரம் வந்து உங்களுக்கு தெரியும், கேரளா சைடில் இருக்கக்கூடியது. ஏன்னா அங்கே படித்தவர்கள் அதிகம் கேரளா பக்கம், சரிங்களா? அதாவது கல்வி அறிவில் அவங்க தான் இப்போ இருக்கு இந்திய அளவில் முதல் மாநிலம் தான். சரி, கல்கத்தாவில் 1836 ஆண்டில் தொடங்கப்பட்டு 53 ஆண்டில் பொதுமக்கள் பயன்பட்டு கொண்டு வரப்பட்ட கல்கத்தாவின் தேசிய நூலகம் இந்தியாவின் மிகப்பெரிய நூலகமாகும். இதில் ஒரு ஸ்பெஷல் பாருங்கள், தேசிய நூலகம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, முன்னெல்லாம் பிரிட்டிஷ்காரர்கள் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த கல்கத்தாவை தான் முக்கிய தலைநகரமாகவே இருந்தது. இந்தியாவினுடைய தலைநகரமே கல்கத்தா தான் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இருந்தது. எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே டெல்லிக்கு மாற்றிட்டாங்க, பட் இந்த நூலகத்தை மட்டும் அங்கே டெல்லிக்கு மாற்ற முடியல, புரியுங்களா? அந்தளவுக்கு சிறப்பானது, அந்தளவுக்கு பெரிய நூலகமாக இது இருந்திருக்கு. ஸோ இந்தியாவின் மிகப்பெரிய ஆவண காப்பக நூலகமாகவும் இருந்திருக்கு இந்த கல்கத்தா தேசிய நூலகத்துக்கு. இது ஒரு ஸ்பெஷல் இருக்குது. உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமை தாங்கி நிற்பது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். பாருங்கள், காங்கிரஸ் அப்படிங்கிற பேர் உலக அளவில் பெரிய அளவுக்கு
ஃபேமஸாக இருக்கோம்னா அது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லைப்ரரியுடைய பேராக நம்ம சொல்லலாம். ஸோ இது ஒன்றே போதும் நமக்கு. அடுத்து வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தகசாலைகளுக்கு. காங்கிரஸ் அப்படிங்கிறது எல்லா நாடுகள்லேயும் இருக்கக்கூடிய கட்சிகளாகவும் ஒரு ஒருங்கிணைந்த குழுவாகவும் இருக்குங்க நிறைய பக்கம். நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது காங்கிரஸுங்கிறது, அதையும் வேண்டி வச்சுக்கணும். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தகசாலைகளுக்கு தரப்பட வேண்டும். இது அறிஞர் அண்ணா. அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் அறிஞர் அண்ணா, சரிங்களா? அதை போட்டு மீண்டும் வச்சுக்கோங்க. உலகில் சாகாபரம் கதே, சாகா கதே பொருட்களை பொருட்கள் அதாவது பெற்ற பொருட்கள் புத்தகங்களே கதே, கதை விடக்கூடாது கதை அப்படிங்கிறது வந்து சொல்லியிருப்பார். உலகில் சாகாபரம் பெற்ற பொருட்கள் வந்து புத்தகங்கள் தான். அப்போ இங்கே நம்ம மனப்பணம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம்னா, சாகாபரம் புத்தகங்களில் மேக்ஸிமம் நல்ல கதைகள் இருக்கும் இல்லைங்களா, அதனால் கதே அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்களேன். கதைகள் என்றுமே சாகாபரம் பெற்றவைகள் தான். தேசிய நூலக நாள் ஆகஸ்ட் 9, ஆகஸ்ட் 15 நம்ம இந்திய சுதந்திர விழா. அதுக்கு முன்னாடி ஒரு 6 நாளைக்கு முன்னாடி தான் தேசிய நூலக நாள். புக்ஸ் நிறையா படித்ததுனால தான் நம்ம சுதந்திரம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு டைட்டில் தான் வந்து நம்ம மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் பற்றி நம்ம இதில் படிக்கிறது. இளைய கலாம் என்று போற்றப்படுபவர் மயில்சாமி வந்து கோவை மாவட்டம் பொள்ளாச்சி கோதாவரி சிட்டூரில் பிறந்தவர். 11வது வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளி, நோட் திஸ் பாயிண்ட். கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவர்களும் கண்டிப்பாக மேலே வரலாம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு முக்கிய, இவர்களெல்லாம் முக்கிய சான்றுகள். அப்துல் கலாம் ஐயா அவர்களும் அந்த மாதிரி தான். சரி, இதுவரை 5 முனைவர் பட்டங்கள் பெற்றிருக்காரு. 1982 இந்திய விண்வெளி மையத்தில் சேர்ந்திருப்பார். இந்திய நாடு நிலவுக்கு முதன்முதல் அனுப்பிய ஆய்வுகளும் சந்திராயன் 1 திட்டத்தின் இயக்குநராக. சந்திராயன் 1. ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒவ்வொரு சிறப்புண்டு, சரிங்களா? சித்தாரா அப்படிங்கிற அந்த செயலிக்கு சிவன் அவர்கள் இதாக சொல்லப்படுது. அப்துல் கலாம் ஐயா பற்றி சொல்லவே தேவையில்லை, இந்திய ஏவுகணையின் தந்தை. இவருக்கு வந்து என்ன அப்படின்னா, இந்த ஸ்பெஷல் சந்திராயன் 1 திட்டத்துக்கு வந்து சிறப்பானது. சர் சி வி ராமன் நினைவு அறிவியல் பரிசை பெற்றவர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். கையருகே நிலா அப்படிங்கிறது மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். சரி, இங்கே இருக்கக்கூடிய டைட்டிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன்ஸ் வரும் எக்ஸாமில் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம ஆரம்பிச்சு இது நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.